வெல்கம் டு த ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க பெண்கள் ஆண்களை மிகவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து செக்ஸில் சரியான கவனம் செலுத்துறதில்ல, செக்ஸில் தன்னை சரியாக திருப்திப்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடன் உறவு கொண்ட உடனே வந்து அவன் சோர்வடைஞ்சிருவான். அப்படி சோர்வடைஞ்சவன் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு இவ்வளவுதான் சக்தி, இவன் வந்து சோர்ந்துட்டான், இவன் இனிமேல் செக்ஸுக்கு லாய்க்கப்பட மாட்டான் அப்படின்னு பெண்கள் அவங்களே நினைச்சுக்கிட்டு ஒரு ஆண் மேல ஒரு தப்பான கருத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு ஆணிடமிருந்து முழுமையான செக்ஸை பெறதுக்கு, அதுவும் ஓர் இரவில் பெற என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடன் செக்ஸ்ல ஈடுபடுறப்ப எடுத்தவனே ஆடைகளை கலைத்து விட்டு நிர்வாணமா உறவு கொள்ளக்கூடாது. முதல் ஷிப்ட்ல அவங்க வந்து ஆடையுடன் உறவு கொள்றப்ப அந்த ஷிப்ட் ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும். அப்படி முதல் முறை உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இரண்டாவது முறையா ஆண்களை வந்து அவங்க உற்சாகப்படுத்தலாம். ஆண்களை எப்படி உற்சாகப்படுத்தலாம்னா, இரண்டாவது முறையா வந்து அவங்க ஆடை இல்லாமல் ஆண்களுடன் கட்டி தழுவும் பொழுது ஆண்களுக்கு இயற்கையாகவே செக்ஸ் உணர்வு வர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து அவங்க ஆண்களுடன் இரண்டாவது முறை உறவு வச்சுக்கலாம். மூன்றாவது முறை பெண்கள் எப்படி உறவு வச்சுக்கணும்னா, ஆண் இரண்டாவது முறை உறவு கொண்டதுக்கு அப்புறம் சோர்ந்து இருப்பான். அப்படி சோர்ந்திருக்கும் ஆண்களுடன் வாயுடன் வாய் முத்தம் வைத்து தழுவுதல் மூலமாக ஆண்களுடைய செக்ஸ் உணர்வை மீண்டும் தூண்ட முடியும். அது முத்தம் என்றால் சாதாரண நிலையில் முத்தம் கொடுக்கக்கூடாது. உதட்டுடன் உதடு வைத்து உச்சகட்ட அழுத்தத்துடன் பிசையும் போது மட்டும்தான் ஆண்கள் அடுத்த ஷிப்டுக்கு ரெடியாவாங்க. அந்த மாதிரி செய்யறதுனால பெண்கள் மூன்றாவது முறையாக ஓர் இரவில் ஒரு ஆணுடன் உறவு கொள்ளலாம். மீண்டும் அவங்களுக்கு செக்ஸ் தேவைப்படுது, நாலாவது முறையா உறவு கொள்ளணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்பை சுத்தமாக கழுவிட்டு ஆண்குரிய வாயால் சுவைப்பதன் மூலமாக ஆணுக்கு மீண்டும் செக்ஸ் உணர்வு தூண்டப்படும். அப்போ வந்து பெண்கள் வந்து நான்காவது முறையாக ஆண்களுடன் உறவு வச்சுக்கலாம். பெண்கள் மீண்டும் ஐந்தாவது முறை ஆணுடன் உறவு வச்சுக்கொள்ளணும் ஒரு நாள் இரவுல அப்படிங்கிறப்ப, எப்பயுமே நார்மலா உணவு கொள்ளும் கோணத்தை தவிர்த்துட்டு பின்புறமாக பெண் உறுப்பை காட்ட வேண்டும். அப்படி பின்புறத்துல பெண் உறுப்பை காட்டும்போது ஆண் பின்புறமாக தன் ஆண்குறியை பெண்குறியில் சொருகும் போது அவனுக்கு மீண்டும் செக்ஸ் உணர்வு அதிகமாக தூண்டப்பட்டு ஒரே இரவில் ஐந்து முறை கூட பெண்கள் நினைத்தால் ஒரு ஆணுடன் உறவு கொள்ளலாம். அவங்களுக்குள்ள இருக்க செக்ஸ் தாகத்தை அனைத்தையும் தீர்த்து கொள்ளலாம். அதனால ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே ஆணை வலுவான செக்ஸுக்கு ஈடுபடுத்த முடியும். அதனால பெண்கள் மீண்டும் மீண்டும் ஆண்களை வேறு வேறு முறைகளில் தீண்டும் போது எத்தனை முறை வேண்டாலும் ஆண்களுடன் பெண்கள் உறவு கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் இரவில் ஐந்து முறை கூட செக்ஸ் வச்சுக்கலாம். பெண்கள் ஆண்களை வந்து தயார் பண்ணி தங்களுடைய செக்ஸ் உணர்வுகளை தீர்த்துக்குங்க. ஆண்களை என்னைக்குமே குறை சொல்லாதீங்க.